अस्सलाम वालेकुम वरहमत। சஃப்ரின் வந்து ஹாய் குட் நைட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வெல்கம் டு மை என்ன நீ தாமினா கூட வந்திருந்தா லைவ்க்கு சஃப்ரின் வரலையான்னு கூட கேட்டா சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க என்னாச்சு சஃப்ரின் ரிப்ளையே காணோம் சஃப்ரிங் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் ஃபேண்டசி ஃபுட் சாரி ஆமினா வந்தா அஸ்லாம் வலைக்கம் சொல்லியிருக்கா வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆமினா நேற்று நீ சஃப்ரினை மிஸ் பண்ணல சஃப்ரின் இருக்கா பாரு ஆமினா வந்து சாரி சஃப்ரின் வந்து வலைக்கம் சலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா ஹாய் சஃப்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சை மனம் வந்திருக்காங்க காயத்ரி சிஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் காயத்ரி சிஸ் வெல்கம் டு மை லைஃப் ஆமினா சஃப்ரின் காயத்ரி சிஸ்டர் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுட்டு வந்துடுங்க ப்ளீஸ் சஃப்ரின் வந்து ஹாய் ஆமினாக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு இருக்கா ஆமினாக்கா எப்படி இருக்கீங்க ஆமினா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தா சஃப்ரின்மா சஃப்ரின் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க காயத்ரி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா டின்னர் என்ன இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஆமினா வந்து அல்ஹம்துலில்லாஹ்மா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருக்கா சஃப்ரின் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டோமா கோதுமை தோசை தேங்காய் சட்னி உங்கள் வீட்டில் என்ன டின்னர் சஃப்மா உங்கள் வீட்டில் என்ன டின்னர் ஆமினா வந்து சஃப்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறா உங்கள் வீட்டில் என்ன டின்னர் சஃப்ரின்மா
சஃப்ரின் வந்து சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமினா வந்து தோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஃபைன். அப்புறம் மாமினா, சஃப்ரின் இருக்கியா? மாமினா வந்து எங்கே நிசார் அண்ணனை காணும்? வருவான் வருவான், இனிமே தான் வருவான். சஃப்ரின் இருக்கியா? சஃப்ரின் வந்து அக்கா நான் இருக்கேன். ஓகே ஓகே. ஆமினா அக்கா வந்து ராபியம்மாள் காலேஜில் சேர்ந்துட்டாங்க, அட்மிஷன்லாம் போட்டாச்சு. இன்ஷால்லா ஆமினா அக்காக்காக துவா செய்யுங்க. முகமது ஃபாரூக் வந்திருக்காங்க, அஸ்லாம் அலைக்கும் சொல்லியிருக்காங்க. வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. வாங்க, நீங்கள் ஹபீபாவா? கொஞ்சம் அது மட்டும் கிளியர் பண்ணுங்களேன், நீங்கள் ஹபீபாவா? ஆமினா வந்து வாலைக்கும் சலாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஃப்ரின் வந்து மாஷா அல்லா, ஓகே அக்கா துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆமினா வந்து எல்லோரும் எங்கள் அக்கா லைக் போடுங்க. ஓகே, எல்லோரும் எங்கள் அக்காவுக்கு லைக் போடுங்க. ஆமாம், லைக் போட்டுருங்க ப்ளீஸ். ப்ளூ மூணார் வந்திருக்காங்க, ஹாய் சஃப்ரின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க மூணார் சிஸ், உங்களோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கேரளாவோட வியூ வந்து செம்ம பர்ஃபெக்டாக, செம்மையாக இருக்குது. அந்த எலஃபண்ட்டு செம்ம, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். லைக் போடலன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ளூ மூணார். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சஃப்ரின் வந்து ஓகே அக்கா பாய், தூங்க சொல்கிறாங்க, நான் நாளைக்கு லைவுக்கு வரேன். ஓகேம்மா, நோ ப்ராப்ளம், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சஃப்ரின் வந்து ஆமினா அக்கா பாய் சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசி ஃபுட்ஸ் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிசார் வந்து டாப்பில், வாங்க நிசார். அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிசார் தம்பி வாங்க, ஹாய் எவ்ரிவன் சொல்லியிருக்காங்க. சஃப்ரின் வந்து ஆமினா அக்கா பாய் சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசி ஃபுட்ஸ் ஹாய் நிசார் ப்ரோ சொல்லியிருக்காங்க. சஃப்ரின் வந்து அக்கா நான் லைக் போட்டுட்டேன். ஓகேம்மா ஓகேம்மா. ப்ளூ மூனர் வந்து தேங்க்யூ அஃப்னா சொல்லியிருக்காங்க. வெல்கம் ப்ளூ மூனர், நிஜமாகவே உங்களோட வீடியோஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். குறிப்பிட்ட அந்த எலிஃபண்ட் வீடியோ போட்டிங்கள்ல, அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபேண்டசி ஃபுட்ஸ் வந்து சரிடாமா போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேம்பு ஸ்டைல், வேம்பக்கா வாங்க வாங்க, வெல்கம் டு மை லைவ். எப்படி இருக்கீங்க? நீங்கள் லைவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆல் நியூ கம் சஃப்ரின் எல்டிஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சஃப்ரின் இஸ் நாட் அ சேனல் வேம்பக்கா, அவள் வந்து எனக்கு என்னோடய ஸ்டூடெண்ட் அவ. ஆமினா ஃபேண்டசி ஃபுட்ஸ், ஆமினா நீங்கள் வந்து வேம்பு ஸ்டைலின் தமிழில் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ப்ளூ மூனர் வந்து லைக் டன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வேம்பு ஸ்டைல் வந்து நிசார் எல்டிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிசார் வந்து வேம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேம்பு ஹாய்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிசார் ஐம் நாட் அ சேனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிசார் அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணாத, கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாத. வேம்பு ஸ்டைல் வந்து தஞ்சை எல்டிஆர் ஐம் ஃபைன் யூ டியர், நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க, தஞ்சை மனம் இருக்கீங்களா, இருந்தீங்கன்னா வேம்பு சிஸ்டருக்கு வந்து லெட்டர் கொடுப்பீங்களா, வேம்பு சிஸ்டர் வந்து உடனே உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. வேம்பு சிஸ் உங்களோட வீடியோஸில் இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணீங்கள்ல, சாரி அப்லோட் பண்ணீங்கள்ல, அந்த வீடியோ கூட நல்லா இருந்துச்சு. ஃபண்டசி ஃபுட்ஸ் வந்து என்ன ப்ரோ என் நேமாக கரெக்டாக சொல்லிட்டீங்க யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேம்சஸ் வந்து தீன் ப்ரோ பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கு சும்மா வந்து பாருங்கள், ஷியோர் வேம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிசார் வேம்பு ஸ்டைல் சிஸ்டர் வீட்டுக்கு போங்க. நிசார் நிசார் வந்து என் தம்பி தான் வேம்பு சிஸ்டர். நிறைய சூப்பர் சூப்பர் வீடியோஸ் இருக்கும் வேம்பு சிஸ்டரோட இதில். யூடியூப் சம்மந்தமாகவும் வீடியோஸ் போடுவாங்க, அதுக்கப்புறமா ஃபுட் சம்மந்தமாக, அந்த ஃபுட் சம்மந்தமாக அவங்க வீடியோ போடுறதே அதில் என்னென்ன நியூட்ரிஷியன்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் இதில் வேறு என்னென்ன இது நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே கிளியராக சூப்பராக போடுவாங்க வேம்பு சிஸ்டர். சூப்பராக இருக்கும், எல்லாருமே போய் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். வேம்பு சிஸ் வந்து தேங்க்யூ டியர் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமினா வந்து ஆமாம், என்ன டியூஷன் மேம், அடிச்சிருவீங்க நிசார் ப்ரோ, தப்பு பண்ணிட்டாங்க. டியூஷன் மேம் இப்போ இல்லைம்மா, ஐம் அ யூடியூபர் இப்போ. வேம்பு வந்து தேங்க்யூ தீன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படியா, சரி சிஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஊர் டியர் சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ திருவாரூரில் இருக்கேன் வேம்பு சிஸ்டர். நீங்கள் எந்த ஊர், ஆமினா வந்து என்ன ஊர், தார் அஸ்லாம் அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன ஒருத்தர் அஸ்லாம் அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க, யார் அது, நிசாரா? நிசார் அஸ்லாம் அலைக்கும் சொல்ல மாட்டானே, ஹாய் தானே சொல்லுவாங்க, யாருப்பா அது அஸ்லாம் அலைக்கும் சொன்னது. வேம்பு சிஸ்டர் வந்து ஓகே, நான் பிறந்தது தஞ்சை, நவ் மேரீட் நாமக்கல். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் நாமக்கல்ல இருக்கீங்களா, சூப்பர் சூப்பர். நிசார் வந்து இப்போ இல்லை அப்போலேருந்தே திருவாரூர், பிறந்தது திருவாரூர். அப்படி பார்த்தா நீ கூட தான் திருவாரூரில் பிறந்த, நம்ம ரெண்டு பேருமே சென்னையில் தான் வளர்ந்தோம், அதுக்கு என்ன பண்ணுறது சொல்ல, நான் எவ்வளோ நேர்மையாக நான் திருவாரூரில் இருக்கேன்னு சொன்னேன். ஃபேண்டசி ஃபுட்ஸ் ஆமிரான் சாரி அம்ரீன் இப்போ தேவலையா, இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா, ஆனால் மச்சானுக்கு தான் தெரியும், உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு மச்சானுக்கு, இன்னைக்கு செம்ம ஃபீவர் கோல்டு. வேம்பு சிஸ்டர் என்ன டின்னர் இன்றைக்கி உங்கள் வீட்டில், சாப்பிட்டீங்களா? ஆமினா வந்து அல்லாஹூ சொல்லியிருக்கா. ஆமாம்மா அல்லாஹூ தான். அஞ்சு பேர் பார்த்துட்ருக்கீங்க, மெசேஜ் பண்ணுங்கப்பா. ஷேக் பினாஸ்தீன் வந்திருக்காங்க, அஸ்லாம் வலைக்கும் சொல்லியிருக்காங்க. வாலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க?
லைக் போடலன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க சிஸ்டர். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷேக் பெனாசுதீன். நீங்கள் ஷேக் தான் உங்கள் பேரா, இல்லை உங்கள் பேர் ஏதாவது, ஐ மீன் ஹஸ்பண்டோட ஐடி கூட யூஸ் பண்ணுவாங்க சில பேர், ஹஸ்பண்டோட நேம் போட்டிருப்பாங்க, அதனால் கேட்டேன். அல்ஹம்துலில்லா சிஸ் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாம்மா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஜுடிஸ் கிச்சன் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஜுடிஸ் கிச்சன், வாங்க, வெல்கம் டு மை லைஃப். ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன். ஆமினாவோட கசின் சிஸ் ஹெனாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியாப்பா தம்பி, ஓகே ஓகே. ஃபுல் ஸ்டாப்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்க தம்பி ப்ளீஸ். முகமது ஃபாரூக் வந்திருக்காங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்கப்பா. வலைக்கும் சலாமில் ஏ அண்ட் எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர், தப்பாக எடுத்துக்காதீங்க யாருமே. நீங்கள் போடுற அந்த கமெண்ட் வந்து ஸ்பேமில் போயிடும், அதனால தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஷேக் பெனாசுதி ஹெனாஸ் வந்து சாப்பிட்டாச்சா சிஸ் அப்படி கேட்டிருக்காங்க. நான் சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன டின்னர் இன்னைக்கு உங்கள் வீட்டில்? க்வெஷ்சன் மார்க், அப்போஸ்ட்ரஃபி, ஃபுல் ஸ்டாப், சிம்பிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நியூமரிக் யூஸ் பண்ணக்கூடாது, ஐ மீன் 1, 2, 3 அந்த மாதிரி நியூமரிக் யூஸ் பண்ணக்கூடாது. கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, தப்பாக எடுத்துக்காதீங்க அகெயின் ஹெனாஸ். ஆமினா வந்து பிரதீபா எந்த காலேஜ் சேர போகிறா எனக்கு தெரியலம்மா. அவள் வந்து சென்னை ஷிஃப்ட் ஆக போகிறதா சொன்னாங்க அவங்க மம்மி. காலேஜ் வந்து சென்னையில் தான் சேரணும், சென்னையில் தான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னன்னு தெரியலையே, இப்போதைக்கு சென்னை போகக்கூடிய நிலைமை இல்லை. ஸோ இங்கேயே இருக்க போகிறாளா இல்லை சென்னை போவாளான்னு தெரியலம்மா. ஜன்னமா வந்துட்டாங்க, அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு ஜன்னமா, வாங்க. நீங்களாம் வராமல் நான் இன்னும் கேம் ஸ்டார்ட் பண்ணல. ஹெனாஸ் வந்து தோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார் சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா தம்பி, நீங்கள் தம்பி தானே. வாலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் சலாம் வந்து கேபிட்டல் லெட்டர்ப்பா தம்பி ப்ளீஸ். ஆமினா வந்து அவள் பேசினாளாக்கா. ம், பேசினாமா. கீர்த்தனா தவிர மீதி எல்லாருமே பேசினாங்க. எல்லாருமே அந்த 12th ரிசல்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு கால் பண்ணது நீ தான், அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களாம் கால் பண்ணிகிட்ருந்தாங்க. வேரஸ் நிசார் ப்ரோ, நிசார் ப்ரோ இருக்கீங்களா? அக்கா நான் கேர்ள். ஓ அப்படியா, சாரி சாரி. ஆமினா ஹெனாஸ் யார்? ஹெனாஸ் வந்து இட்ஸ் ஓகே சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா ஓகேம்மா தங்கச்சி. நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா ஜன்னமா? இருக்கீங்களா? ஷேனு இங்கே, ஷேனுவை காணும். ஆமினா வந்து அக்காவை ராஜாத்தி மாமி பொண்ணு. ஓ ஓகே ஓகே ஓகே, இப்போ புரியுது இப்போ புரியுது. மிஸ்டர் கில்லி வந்துட்டாங்க, இஜாஸ் ப்ரோ அஸ்லாம் வலைக்கம் சொல்லியிருக்காங்க. வலைக்கம் சலாம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு இஜாஸ் ப்ரோ, வாங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டாச்சா,
என்ன டின்னர் இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஏஜாஸ் ப்ரோ? ஹெனாஸ் வந்து ஆமாம் சிஸ், 9th டென்த்து போகிறேன் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஆனால் நியூமெரிக் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ், 9, 10 அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, சூப்பர். வீட்டில் படிக்கிறீங்களா? ஆன்லைன் கிளாஸ் ஏதாவது போயிட்டுருக்கா? ஆமினா வந்து வாழைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கில்லிக்கு. கில்லி வந்து தென் சாப்பிட்டா சக்கா தோசை தான். ஓகே ஓகே தம்பி, சூப்பர். ஜென்னம் வந்து ஷேசான் இன்னும் தூங்கலை, அதான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி சரி, ஓகே ஓகே, தூங்கிட்டு தூங்கணுன்னு வரட்டும். ஹெனாஸ் வந்து ஓ சாரி சிஸ், சாரி எல்லாம் வேண்டாமா, ஜஸ்ட்டு அந்த மெசேஜ் நீங்கள் போட்ட மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ்னு கேட்கும், அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க சரியா. ஆமியா வந்து அக்கா பாட்டு பாடுங்க. ஏம்மா நல்லா தானம்மா போயிட்டுருக்கு, இருக்கிற இப்போ 7 பேர் பார்த்துட்ருக்காங்க, இருக்கிற 7 பேரும் ஓடணும்னு பார்க்குறியா? ஆமினா வந்து அவள் வீட்டில் சும்மா இருக்காக்கா ஹெனாஸு. அப்படியா, 10th புக்கு கொடுத்துட்டாங்களா? ஹெனாஸ் வந்து இல்லை சிஸ், ஆன்லைன் கிளாஸ் இன்னும் நடக்கலை. ஓகே ஓகே, 10th புக்ஸு வேறு யார்ட்டையாவது இருந்ததுன்னா வாங்கிட்டு வீட்டில் வந்து மேக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லதுமா. ஓகேவா, இஜாஸ் ப்ரோ வந்து எங்கள் அக்கா நிசார் ப்ரோவை காணும். நிசார் ப்ரோ வந்தாங்க, திருப்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹெனாஸ் வந்து ஆமினா மேடம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமினா இருக்கியா? ஹெனாஸ் வந்து ஓகே சிஸ் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சும்மா படி படின்னு சொல்கிறேனேன்னு தப்பாலாம் எடுத்துக்காதீங்க ஹெனாஸ் சிஸ்டர். ஓகேவா, சும்மா அதாவது டைம் இப்போ நம்மளுக்கு டைம் இருக்குது, ஐ மீன் உங்களுக்கு இப்போ டைம் இருக்குது, ஸோ மேக்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி படிக்கிறதுனால எதுவும் தப்பு இல்லைல்ல, அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் இன்ஷால்லா சொல்லித்தரேன். ஆமினா வந்து இந்நேரத்துக்கு நிசார் ப்ரோ கவுண்டர் கொடுத்துருப்பாங்களே. ஆமாம் ஆமாம், நான் டியூஷன் பற்றி பேச ஆரம்பித்தாலே அவன் கவுண்டர் கொடுத்துருவான், அவன் இல்லை இப்போது, அப்படி தான் நினைக்கிறேன் நானும். ஷேனு சிஸ்டர் வந்திருக்காங்க, அஸ்லாம் அலைக்கும் ஆள் சொல்லியிருக்காங்க. வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஷேனுமா வாங்க. ஷேசன் பாப்பா தூங்கிட்டானா? இஜாஸ் ப்ரோ வந்து அதான ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்களோ என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லைல்ல, அவன் வேடிக்கை பார்க்குற ஆள்லாம் கிடையாது, என்னை பற்றி பேசுனா உடனே கவுண்டர் கொடுக்குற ஆள் தான், இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், போயிருக்கான் எங்கேயோ. ஹாஜா வந்து நான் கேமில் இருக்கேன். வாங்க ஹாஜா. அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு. சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? என் குட்டி மச்சான் என்ன பண்ணுறாப்புல? இஜாஸ் ப்ரோ வந்து வாலைக்கும் சலாம் சொல்லியிருக்காங்க. ஹெனாஸ் வந்து உங்களை மாதிரி ஒரு டியூஷன் சிஸ் கிடச்சா படிக்க மாட்டேனா? நான் என்னம்மா பண்ணுறது, நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க, இங்கே பக்கத்தில் இருந்தால் நான் சொல்லித்தருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் இன்ஷால்லா நான் வந்து பார்த்துட்டு நான் சொல்லித்தரேன். ஜன்னம் வந்து வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு சொல்லியிருக்காங்க. ஷேனு வந்து இல்லைம்மா தூங்க வச்சுட்டு இருக்கேன். அப்படியா, சரி சரி ஓகே. ஹாஜா வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வரேன். ஓகே ஓகே, ஹாஜா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இஜாஸ் ப்ரோ வந்து ஹாய் ஹாஜா ப்ரோ சொல்லியிருக்காங்க. ஹாஜா வந்து ஒர்க் முடிச்சுட்டு ஓகே ஓகே, நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிசார் வந்துட்டாங்க, கில்லி ஹாய் கில்லி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் நிசாரை மிஸ் பண்ணிங்களோ நிசார் வந்துட்டாப்புல கேளுங்க. ஹெனாஸ் வந்து கண்டிப்பாக சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் தயக்கமெல்லாம் படாதீங்க ஹெனாஸ் சிஸ்டர். ஏதாவதுனா ஆமினா கிட்டே என்னோடய நம்பர் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஏதாவது சம்மில் டவுட்னா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இன்ஷால்லா நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இஜாஸ் வந்து ஹாய் நிசார் டியூட் சொல்லியிருக்காங்க. ஹாஜா வந்து பப்ஜியில் இருக்கேன். அடப்பாவி, நான் கூட நிஜமாலே வேலை தான் நடக்குதுன்னு நினச்சேன். நான் 12:30 வரேன். ஓகே ஓகே, 12:30 போடக்கூடாதுப்பா, நம்பர் போட்டிங்களா என் பொண்ணு சொல்கிறா. அந்த மெசேஜ் மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ஹாஜா. முக்கடல் மீனவன் வந்திருக்காங்க. ஹாய் எவ்ரி ஒன் சொல்லியிருக்காங்க. வாங்க முக்கடல் மீனவன் பிரதர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? லைக் பண்ணலன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு வந்துடுங்க. சாப்பிட்டீங்களா? உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மீனவன், முக்கடல் மீனவன் பிரதர். இஜாஸ் ப்ரோ வந்து ஜெய் பப்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கா நீங்கள் மேக்ஸ் டீச்சரா? மேக்ஸ் டீச்சர்னு இல்லை, எல்லா சப்ஜெக்டுமே எடுப்பேன்ப்பா தம்பி. மேக்ஸ் கொஞ்சம் நல்லா வரும், அவ்வளோதான். ஹெனாஸ் வந்து ஓகே சிஸ் இன்ஷால்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமினா வந்து யாரும் பார்க்காம இருந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்களா? யாருப்பா அது? சைலண்ட் வாட்சஸ். ஆமினா முக்கடல் மீனவன் வந்து ஐ எம் ரீகன் கன்னியாகுமரி. ஓகே, கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. ஓகே ஃபைன். உங்கள் பேர் ரீகனா பிரதர்? ஹனாஸ் வந்து சிஸ் எனக்கு தெரியும் சிஸ். என்னதுமா? ஆமினா வந்து சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்கிறா. நீ தாம்மா சொல்லணும். இஜாஸ் ப்ரோ வந்து யாரையுமே காணும். இருக்காங்க, 11 பேர் இருக்காங்க, ஆனால் யாருமே மெசேஜ் பண்ணலை. ஃபாரூக் வந்து கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ப்ளே சம் கேம். ஹெனாஸ் சிஸ்டர் வந்து ஆமினா யாரும் பார்க்காம இருந்து மெசேஜ் பண்ணாமல் இருக்கிற ஆள் எனக்கு தெரியும் சிஸ். யாருமா அது? ஆமினா வந்து வா தலைவா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. யாருமா, யார் இங்கே தலைவர்? ஐ திங்க் ஃபாரூக்கை சொல்கிறான்னு நினைக்கிறேன் ஆமினா கேம் அப்படின்னு சொன்னதுனால. ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் ஆமினா. ஒரு ஹீரோ ஹீரோயின் நேம் சொல்லு. படத்தோட பேர் வந்து ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் வித் ஆமினா. ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினோட நேம், அவங்க நடித்த படத்தோட பேர் வந்து ஆன்சராக சொல்லுவாங்க. ஹனாஸ் வந்து உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியலையம்மா, யாரு? இஜாஸ் ப்ரோ வந்து வேரஸ் தலைவர், எனக்கும் தெரியல அவ யாரை சொன்னான்னு தெரியல. நீங்கள் வந்து குவெஸ்சன் மார்க் யூஸ் பண்ணாதீங்க இஜாஸ் ப்ரோ, ஸ்பேமில் போயிடும். ஓகே ஆமினா, கேட்டியா குவெஸ்சன்? இஜாஸ் ப்ரோ வந்து சாரி சொல்லியிருக்காங்க. சாரி எல்லாம் வேண்டாம்ப்பா தம்பி,
அப்படியே அந்த மெசேஜ் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமினா வந்து அக்கா கொஷின் சரி ஓகே, நான் கொஷின் கேட்கவா? ம் கேளுப்பா தம்பி, வாங்க, ஆல்வேஸ் வெல்கம். இஜாஸ் ப்ரோ ஃபஸ்ட் கொஷின் கேட்க போகிறாங்க. ஹனாஸ் வந்து ஆமினா ஆன்சர் சொன்னாலா சிஸ்? இன்னும் கொஷினே கேட்கலம்மா, ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணாதம்மா தங்கச்சி. ஃபஸ்ட் கொஷின் வந்து ஸ்ரேயா சாரி ஷாயிஷா அண்ட் ஆர்யா என்ன படம்? ஷாயிஷா அண்ட் ஆர்யா என்ன படம் யாருக்காவது தெரியுமா? ஓகே, விஜாஸ்ட் வந்து காப்பான்னு சொல்லியிருக்காங்க. யார் சிஸ் கில்லி? கில்லியும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான். அவங்க பேர் வந்து இஜாஸ். முகமது ஃபாருக் வந்து கஜினிகாந்த் அண்ட் காப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் கில்லி ப்ரோ, நீங்களும் சூப்பர், அப்புறமா ஃபாரூக் நீங்களும் சூப்பர். ஃபேண்டசி ஃபுட்ஸ் வந்து கரெக்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கை பிரின்சஸ் வந்திருக்காங்க. ஹாய் அஃப்னாசிஸ் ஹவர்யூ சொல்லியிருக்காங்க. ஹாய் சிங்கை பிரின்சஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை லைஃப். அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க சிஸ்டர். எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? சிங்கை பிரின்சஸ் வந்து லைக் டன்னு சொல்லிட்டாங்க. ஃபேண்டசி ஃபுட்ஸ் வந்து செகண்டாக சொன்னதும் கரெக்டு. ஓகே ஓகே, ஷேன் வந்து கஜினிகாந்த். ஓகேம்மா ஓகேம்மா, கரெக்டு, கஜினிகாந்த்தும் கரெக்டு தான். சிங்கர் பிரின்சஸ் வந்து லைக் டான் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ லைக் போட்டதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நிசார் ப்ரோ ஆர் யூ தேர் அப்படின்னு கேட்டிருக்கா ஆமினா. நிசார் நீ இருக்கியாடா? சிங்கர் பிரின்சஸ் வந்து ஃபைன் சிஸ், சாப்பிட்டாச்சு நீங்கள்? ம், நானும் சாப்பிட்டேன் சிஸ்டர். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி, உங்கள் வீட்டில் என்ன டின்னர்? இஜாஸ் ப்ரோ வந்து நெக்ஸ்ட் கொஷின் யாராச்சும் கேளுங்க, நீங்களே கேளுங்க இஜாஸ். இஜாஸ் ப்ரோ ஃபேண்டசி ஃபுட்ஸ் வந்து தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசி ஃபுட்ஸ் ப்ளீஸ் கனெக்ட் வித் சிங்கை பிரின்சஸ். எல்டிஆர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஆமினா வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டோமோ. ஷேனு நீ கேளு ஷேனு கொஷின். இஜாஸ் ப்ரோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க, அப்புறமா ஷேனும் கேட்பா. சிங்கை பிரின்சஸ் வந்து இடியாப்பம் சிக்கன் கறி, பா செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர்? உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களோட பேர் சொல்லலாம். இஜாஸ் ப்ரோ வந்து ஆமாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கர் பிரின்சஸ் வந்து ஹா ஹான்னு சிரிக்கிறாங்க. ஆமாம் சிஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இடியாப்பமும் சிக்கன் குழம்பும். கில்லி வந்து விஜய் அண்ட் த்ரிஷா. சிங்கர் பிரின்சஸ் வந்து ஷியோர் சிஸ் சலீமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். முகமது ஃபாரூக் வந்து கில்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமினா வந்து கில்லி சொல்லியிருக்காங்க. அண்டு ஹெனாஸும் கில்லி சொல்லியிருக்காங்க. சூப்பர். இன்னொரு படம் பேர் டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். விஜய் அண்ட் த்ரிஷா. முகமது ஃபாரூக் வந்து ஆதி சொல்லியிருக்காங்க. சூப்பர். சலீமா சிஸ் வந்து நைட் தான் லைவ் போடுவீங்களா சிஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம் சிஸ்டர், 11 இல்லைனா 11:30 குள்ளே வந்துடுவேன்.
கில்லி ப்ரோ வந்து ஹேட்ரிக் கில்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேனு வந்து திருப்பாச்சி சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஷேனு, யாருமே சொல்லாத ஒரு ஆன்சர் சொல்லியிருக்க, சூப்பர். குருவி கூட இருக்கு, ஷேனு சொல்லிட்டா குருவின்னு, சூப்பர். யாருக்கிட்ட, ஷேனு கிட்டேயே வா. ஜன்னம் வந்து குருவி சொல்லியிருக்காங்க, சூப்பர் சூப்பர். அது என்ன குருவி ஜம்ப் கில்லி ப்ரோ? ஷம்ஸ்தீன், அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலி ப்ரோ அது என்ன குருவி ஜம்ப்பு? சிங்கர் பிரின்சஸ் வந்து க்வெஷ்சன் என்ன சிஸ், அதாவது ஒரு ஹீரோ ஹீரோயினோட நேம் சொல்லிடுவாங்க, ஆன்சர் சொல்லணும், படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஷம்ஸ்தீன் வந்து திருப்பாச்சி சொல்லியிருக்காங்க, சூப்பர் சூப்பர். ஹெனாஸ் சிஸ்டர் வந்து வாலைக்கும் சலாம் சொல்லியிருக்காங்க. சலீமா சிஸ்டரும் வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு சொல்லியிருக்காங்க. ஜர்னாமாவும் வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு சொல்லியிருக்காங்க. சலீமா சிஸ், நீங்கள் ஃபேண்டசி ஃபுட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நியூவாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு லெட்டர் கொடுங்க, இன்ஷால்லா அவங்க வந்து உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஹாஜா வந்து லட்டு, லட்டா எதுக்கு லேட்டா? நான் தான் தப்பாக படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சலீமா சிஸ் வந்து இன்ஷா அல்லா சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மேம், நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர்? சலீமா சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர்? ஹாஜா வந்துட்டிங்களா? முடிஞ்சிச்சா பப்ஜி? சலீமா சிஸ் வந்து சிங்கப்பூர் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓ மாஷா அல்லா, சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களா, சூப்பர் சூப்பர். மிஸ்டர் கில்லி வந்து அஜித் அண்ட் ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியுமே ஆன்சர், யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அஜித் அண்ட் ஐஸ்வர்யா ராய் நடித்த படம் எது? என்னப்பா யோசிக்கிறீங்க எல்லாரும், அஜித் ஃபேன்ஸ்லாம் யாருமே இல்லையா? சலீமா சிஸ் வந்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் சொல்லியிருக்காங்க. ஷேனுவும் வந்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், கரெக்ட். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் கரெக்டான ஆன்சர், சூப்பர். சலீமா சிஸ் அண்ட் ஷேனு சிஸ், கிளாப்ஸ் ஃபார் யூ. ஹெனாஸும் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கப்பெண் தான் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே, சிங்கர் பிரின்சஸ் உங்களை தான் சொல்கிறாங்க கில்லி ப்ரோ, சிங்கப்பெண் தான் ஃபஸ்ட்டாம். சலீமா சிஸ் வந்து கில்லி தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமினா வந்து உங்கள் ஹப்பி தான் அஜித் ஃபேன். ஆமாம்மா, ஹப்பி வந்தாங்க, அஸ்லாம் வலைக்கும் சொன்னாங்க, இருக்காங்களான்னு தெரியலையே. ஷம்ஸ்தீன் இருக்கீங்களா, அஜித் ஃபேன்? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஷேனு நீ கேளு, ஹாஜா வந்து நானும் அஜித் ஆர்மி. தெரியும் தெரியும், விஜய்னாலே கலாய்ப்பீங்கல்ல, தெரியும் எனக்கு நீங்கள் அஜித் ஆர்மி தான்னு. அப்போ ஏன் ஆன்சர் வரல ஃபஸ்ட்டு பட்டுன்னு? அஜித் ஃபேனாக இருந்துட்டு என்னப்பா இப்படி காத்தே வர மாட்டுது. கில்லி வந்து நான் விஜய் ஆர்மி,
ஓகே கில்லி பிரதர், நீங்க நம்ம இனம். ஷம்ஸ்தீன் வந்து நானும் தலை ஆர்மி. இந்த தலை ஆர்மின்னு சொன்னோடனே வந்துட்டாங்க பாருங்க, ஷம்ஸ்தீன் ஜர்னாமா எல்லாருமே. ஜர்னாமாவும் தலை ஆர்மி தான். ஜர்னாமா வந்து நான் அனுப்புறதுக்குள்ளே ஷேனு அனுப்பிட்டேன். அஜித்தோட படமாக இருந்தாலும் விஜயோட ஃபேன் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஜர்னாமா ஷேனு வந்து எஸ் கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்கீங்க, கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஹாஜா வந்து வரும் ஆனால் வராது. ஓகே ஓகே. முக்கை தான் வந்திருக்காங்க ராஜா சிஸ். சாரி ராஜா பிரதர் வந்திருக்காங்க. சிஸ் நானும் தலா ஆர்மி. வாங்க ராஜா பிரதர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை லைஃப். அப்படியே ஒரு லைக் போடலன்னா ஒரு லைக்கை போட்டு வந்துடுங்க ராஜா பிரதர். ஷேனு வந்து ரஜினி அண்ட் குஷ்பு சொல்லியிருக்காங்க. கில்லி விஜய்க்கு ஓட்டே இல்லையா? இருந்தால் என்ன இல்லைனா என்ன பிரதர்? நான் விஜய் ஃபேன் தான், என் தங்கச்சி ஷேனும் விஜய் ஃபேன் தான். ஓகே ராஜா ப்ரோ, நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேளுங்க. இப்போ வந்து ஷேனு கேட்டிருக்காங்க க்வெஸ்சன், ரஜினி அண்ட் குஷ்பு எனி ஒன், எனி கெஸஸ்? ஜனமா டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். சலீமா சிஸ்டர் ஆஸ் யூஷுவல் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஷேனு வந்து கில்லி வந்து தளபதி சொல்லியிருக்காங்க, ஜர்னம்மா வந்து பாண்டியன் சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஃபஸ்ட்டு வந்து அண்ணாமலை சலீமா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஜர்னம்மா பாண்டியன் சொல்லியிருக்காங்க, கில்லி ப்ரோ வந்து தளபதி சொல்லியிருக்காங்க. ஷேனு வந்து அதெல்லாம் விஜய்க்கு தேவையில்லை ப்ரோ. ஆமாம் ஆமாம். ராஜா பிரதர் வந்து கரெக்டாக நீங்கள் நேம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஆமாம் பிரதர், அந்த இன்னொரு ஒரு லைவில் நீங்கள் வந்தீங்கல்ல வேறு ஒருத்தவங்களோட எல்வியில், அங்கே எல்லாருமே ஹாய் மொக்க எல்டிஆர் மொக்க அந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இது உங்களோட சேனல் நேம் அப்படின்றதுனால உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து இதில் சேட் பண்ணும்போது ராஜா ராஜான்னு போட்டு தான் அனுப்புனேன். அதனால் உங்கள் பேர் மறக்காது. ப்ளஸ் எங்கள் வீட்லேயும் அண்ணா பேர் வந்து ராஜா தான், ஸோ அதுவும் மறக்காது. கில்லி வந்து யாரை ஷேனோசிஸ் புரியலையே. ஷம்ஸ்தீன் வந்து மன்னன் சொல்லியிருக்காங்க. மன்னன் படத்தில் குஷ்பு இருப்பாங்களா? ஓகே ஓகே, எனக்கு தெரிலப்பா. ஜன்னம்மா மன்னன் படத்தில் குஷ்பு இருப்பாங்களா? ஓகே, எங்கே உங்கள் உங்கள் ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேளுங்க. சலீமா சிஸ் வந்து, சிஸ் எங்கே போனீங்க? நான் இங்கே தான் இருக்கேன் சிஸ்டர், நான் பேசுகிறது கேட்குதா? ராஜா பிரதர் வந்து லைவ் கட் ஆகுது. ஆமாம் பிரதர், கொஞ்சம் சிக்னல் வீக்காக இருந்ததுனால பஃபரிங் ஆச்சு. இப்போ கேட்குதா? ஷேனு வந்து குஷ்பு இருப்பாங்க பட் நாட் ஹீரோயின். அதில் விஜய் சாந்தி தானே ஹீரோயின், ஐ திங்க் ஸோ. ஹெனாஸ் வந்து டவர் சரியாக எடுக்க மாட்டேங்குது சிஸ். ஆமாம்மா, இங்கே அப்படி தான் இருக்கும், அப்பப்போ வந்து பஃபரிங் ஆகிட்டே இருக்கும். யூனுஸ் வந்துட்டாங்க, வாங்க யூனுஸ் மச்சான். ஹாய் எவ்ரிவன் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹாய் யூனுஸ் மச்சான், வாங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு வந்துடுங்க யூனுஸ் மச்சான். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? என்ன டின்னர் இன்னைக்கு உங்கள் வீட்டில் யூனுஸ்? ராஜா சிஸ் வந்து, சிஸ் டெய்லி லைவ் பண்ணுவீங்களா? ஆமாம் ப்ரோ, டெய்லி உண்டு. 11 இல்லைனா 11:30 ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஜன்னமா வந்து இப்போ தான் கேட்குது. ஆ ஓகே ஓகே ஜன்னமா. ஆமினா வந்து பண்ணுவாங்க, எஸ் லைவ் பண்ணுவேன். ஷம்ஸ்தீன் வந்து வாங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேனு வந்து ஹாய் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஹெனாஸ் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. சலீமா சிஸ் வந்து, சிஸ் நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து திருவாரூரில் இருக்கேன் சிஸ்டர், தமிழ்நாடு திருவாரூர்.
நீங்கள் இந்தியாவில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? ஜெடம்மா வந்து ஹாய் ஒன்று சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் கிலி வந்து அஜித் தன் ஸ்ரீதேவி சொல்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அஜித் தன் ஸ்ரீதேவியாப்பா. ராஜா ப்ரோ வந்து சிஸ் நானும் எல்வி பண்ணலாம். ம், தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ப்ரோ? எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்றதே தேவையே இல்லை. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ளே இருந்தாலுமே நம்ம வந்து வேறு ஒரு ஆப் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எனக்கே இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணலை. நான் கேமராஃபை ஆப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன் லைவு. கேமராஃபை அப்படி இல்லைனா ஸ்ட்ரீம் லேப்னு ஒரு ஆப் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும். ராஜா ப்ரோ வந்து நீங்கள் ஃபுல் டைம் யூடியூபரா? இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, நான் ஈவினிங் டைமில் டியூஷன் டீச்சராக இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போது யூடியூபராகவும் வேலை செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் ப்ரோ? முகமது ஃபாருக் வந்து ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதேவி அண்ட் அஜித் கேட்டாங்கப்பா. ஆழ்வார் சரியான கரெக்டா? யார்ப்பா க்வெஷ்சன் கேட்டீங்க? மிஸ்டர் கில்லி இருக்கீங்களா? ராஜா ப்ரோ வந்து சிஸ் நான் பிகினர் தான். எல்லாருமே யூடியூப்பில் வரும்போது பிகினர் தான் ப்ரோ. அப்புறமா வளர வளர எல்லாருமே பெருசாகிடுவாங்க. இன்ஷால்லா ஒரு நாள் பெருசாகும். நான் வந்து உங்கள் சேனல் பார்க்குறேன் இன்ஷால்லா. சலிமா சிஸ் வந்து ஓ அப்படியா சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சிஸ்டர், நான் திருவாரூரில் தான் இருக்கேன். உங்களுக்கு இங்கே யாராவது இருக்காங்களா ரிலேட்டிவ்ஸ் இந்தியாவில்? யூனிஸ் வந்து ஹாய் சொன்னேன் எல்லாருக்கும், அகெயின் ஹாய் ஹி ஹி ஹின்னு சிரிக்கிறான். ஏ, இங்கே கேம் போயிட்டுருக்குறா. ஹீரோ ஹீரோயின் நேம் சொல்லுவாங்க, நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஷேனு வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷா புரியலையே. ஜெனமா வந்து ஆழ்வார் சொல்லியிருக்காங்க. ஜெனமா வந்து இங்கிலீஷ் தங்கிலீஷ் எதுக்கு? ஃபேண்டசி வந்து இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மாமினா. நம்ம மாமினா தான் ஃபேண்டசி ஃபுட்ஸ் இருக்காங்கள்ல, நம்ம மாமினா அவங்க தான் வந்து என்னை ரொம்ப யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்னை உசு பேத்தி விட்டு என்னை ஸ்டார்ட் பண்ண வச்சதே நம்ம மாமினா சிஸ்டர் தான். என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட் அண்ட் மை ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஆல்சோ. ஷீஸ் மை செல்ல குட்டி. சலிமா சிஸ் வந்து பேகம் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் விக்லீஷ்னுங்கிறது ஒரு பேரா? மிஸ்டர் கிலி வந்து ஷஹானா. ஓகே, ஷஹானா சிஸ் கரெக்ட். யூடியூப்பில் சர்ச் சர்ச்சில் பண்ணிங்க தானே, தெரியலையே. ஏப்பா சொல்லுங்கப்பா, இங்கிலீஷ் விக்லீஷ்னுங்கிறது ஒரு படமா இல்லை என்னது அது, எனக்கு புரியலையே. ஹெனாஸ் வந்து ஆழ்வார் தான் கரெக்டான ஆன்சரா அப்படின்னு கேட்குறாங்க. கில்லி வந்து நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கில்லி வந்து இங்கிலீஷ் விங்கிலீஷ். ஓ, அப்படியெல்லாம் ஒரு படம் வந்துச்சா, சூப்பர். ஷேன் வந்து ஃபிலிம் நேம்மா இங்கிலீஷ் விங்கிலீஷ். ஏ, எனக்கு இப்போ தாண்டி பாப்பா தெரியும் இங்கிலீஷ் விங்கிலீஷ்னு தான் ஒரு படம் வந்திருக்குன்னு. ராஜா வந்து மொக்க தான் சிஸ், சாரி சூப்பர் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ராஜா ப்ரோ. முகமது ஃபாருக் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. எதுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கில்லி வந்து எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேனு வந்து தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. கில்லி வந்து ஆக்டர் அஜித் மூவி அப்படின்னு சொல்லுங்க. ஆ, அஜித் அண்டு ஸ்ரீதேவி சம்திங் கேட்டிங்களே, அதிலே தெரிஞ்சிச்சு அது அஜித்தோட மூவின்னு. ஆனால் எனக்கு தெரியாது அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னு. ஆமினா வந்து பாருங்க அக்கா கலாய்க்கிறாங்க. சலிமா சிஸ் வந்து எஸ் சிஸ் படம் தான். ஓகே ஓகே, எனக்கு தெரியல சிஸ்டர், அதனால தான் நான் கேட்டேன். ஹெனாஸ் வந்து நல்லா கலாய்க்கட்டுமே ஆமினா. ஆமினாக்கு என்ன கலாய்ச்சா பிடிக்காது, கோவம் வரும் இல்லைம்மா ஆமினா. ஷேன் வந்து இல்லை ஐ நோ தட் ஃபிலிம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. கில்லி ப்ரோ ஆல்ரெடி என் தங்கச்சிக்கு அந்த படம் தெரியுமா? யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணலை. கில்லி வந்து ஹம் சஹானா சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன் ப்ளீஸ். எனி ஒன்
சலிமா சிஸ் நீங்க ஒரு கொஷின் கேளுங்களேன். ஹெனாஸ் நீ நீ ஒரு கொஷின் கேளுமா. ஆமின் வந்து சிஸ் நான் கோவப்படுவேனா. உனக்கெல்லாம் கோவம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் நீலாம் எப்போ உருப்பிட்டு உனக்கு வரும் எப்பயாவது, அதுவும் கரெக்ட் டைம். ஓகே ஷம்ஸ்தீன் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு, அதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஆமின் வந்து என்னை பார்த்தா அப்படியா தெரியுது. கில்லி வந்து அதர்வா அண்ட் ஸ்ரீதேவி, அதர்வா அண்ட் ஸ்ரீதேவியாம்ப்பா, கண்டுபிடிங்க. யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க பார்க்கலாம். அதர்வா அண்ட் ஸ்ரீதேவியா. ராபியா வந்துட்டாங்க, அஸ்லாம் வலைக்கம் சார் சொல்லியிருக்காங்க. வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. ராபியாம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஃபரா பாப்பா என்ன பண்ணுறா, தூங்கிட்டாளா? ஃபசல் மச்சா என்ன பண்ணுறாங்க? ஷேன் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிட்டீங்க தலைவன். யூனிஸ் வந்து டுடே சோ மெனி நியூ பீப்புள் இன் லைஃப், குட். தேங்க்யூ மச்சான், எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம். நிசார் வந்து எஸ் ராபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கில்லி வந்து சாரி ஸ்ரீ திவ்யா. ஓகே, அதர்வா அண்ட் ஸ்ரீ திவ்யாவாம்ப்பா, ஸ்ரீதேவி கிடையாது, ஸ்ரீ திவ்யா. ஷம்ஸ்தீன் வந்து தமிழ் மூவியா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், தமிழ் மூவி தான், ஆனால் அதர்வான்னு ஸ்ரீ திவ்யாவாம். அதர்வா கூட ஸ்ரீ திவ்யாவில் நடிச்சிருக்காங்களா? ஆமியா வந்து ஈட்டி அப்படின்னு சொல்லியிருக்கா. ஈட்டி கரெக்டான ஆன்சரா? ராபியா வந்து அல்ஹம்துலில்லா சிஸ் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா அல்ஹம்துலில்லா, உனக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சா? ஷம்ஸ்தீனும் ஈடி சொல்லியிருக்காங்க. அஷ்ரஃப் 12A1 அஸ்லாம் வலைக்கும் மாச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. அஷ்ரஃப் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அன்னுமாமா அஷ்ரஃப் தானே? நான் ஒரு தடவை இது பண்ணிக்கிறேன், கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் என் டவுட்டை. எமோஜிஸ் யூஸ் பண்ணாதப்பா அஷ்ரஃப். ரவ்யா வந்து என்ன கேம்ஸஸ், கேம் வந்து ஹீரோ ஹீரோயின் நேம் சொல்லுவாங்க ராபியாம்மா, நம்ம வந்து ஃபிலிமோட நேம் சொல்லணும். கில்லி வந்து ஃபேண்டசி கரெக்ட், ஆமினா நீ சொன்னது கரெக்டாக. நிசர் வந்து ஆமினா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷேனு வந்து அதர்வா ஸ்ரீதேவி கூட நோ ஃபிலிம் லைக் தட். ஆமாம்மா, ஸ்ரீதேவி இல்லை, அது ஸ்ரீ திவ்யாவாம். ஷம்ஸ்தீன் வந்து எஸ் சொல்லியிருக்காங்க. ஜன்னம்மா வந்து ஒத்தைக்கு ஒத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அது ஒரு ஃபிலிம் நேம் போல். நல்லா இருக்கேன் ஆச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்ரஃப். கில்லி வந்து ஷேனும் சாரி ஸ்ரீ திவ்யா அண்ட் அதர்வா. ஷேன் வந்து ஈட்டி. ஓகே, ஃபினிஷ்ட். ஈட்டியோட ஆன்சர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. லெட்ஸ் ஆஸ்க் சம் அதர் க்வெஷ்சன். ஷேனும் ஒத்தைக்கு ஒத்தையும் கரெக்டாம்ப்பா, கரெக்டா? அஷ்ரஃப் நீ ஜமீன் மாமி அஷ்ரஃப் தானே, அண்ணுமாமா அஷ்ரஃப். கில்லி தெரியலையே. நிசார் வந்து ஆன்சர் சொல்லி 4 மாதம் ஆச்சு மாஷேனும். அவள் மச்சனை கலாய்ச்சிட்டு இப்போ அவளே லேட்டாக சொல்கிறா. கில்லி வந்து தெரியலையே சொல்லிட்டாங்க. ஓகே நிசார், நீ ஒரு க்வெஸ்சன் கேளு. ஷேனு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்லு. என்னாச்சுப்பா, க்வெஸ்சன் கேளுங்களேன். ஹாச்சா இருக்கீங்களா? கேமை நீங்கள் விளையாட சொல்லிவிட்டு நீங்களே வரலன்னா எப்படி? பப்ஜி இன்னும் முடியலையோ?
நிசார் வந்து ராபியா கொஷின் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராபியா கொஷின் சொல்லுமா? ஆமினா வந்து ஹலோ பேசுங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. ஆமினா ஷேன் வந்து கார்த்திக் தமன்னா சொல்லியிருக்காங்க. எனி ஒன் எனி கெஸஸ்? முகமது ஃபாருக் வந்து பையா சொல்லிட்டாங்க, கில்லியும் பையா சொல்லிட்டாங்க, நிசார் வந்து எஸ் ஆமினா, ராபியா வந்து பையா சொல்லியிருக்காங்க. ரைட், பட் ஃபாரூக் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பர். சலிமா சிஸ் வந்து பையா சொல்லியிருக்காங்க, ராபியா பையா, அதாவது லைட்டாக ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸோ திருப்பி பண்ணியிருக்காங்க பையா. கரெக்ட், சூப்பர். ஆன்சர் சொன்னேன் எல்லாத்துக்கும் கிளாப்ஸ். ஹெனாஸ் பையா சொல்லியிருக்காங்க, கரெக்டுமா ஹெனாஸ்? பையா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சம் அதர் க்வெஸ்சன். நிசார் நீ கேளு, ராபியா நீ கேளு. ஹாஜா வந்து இன்னொரு மூவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொரு மூவி இருக்கான், கண்டுபிடிங்க பார்க்கலாம். கார்த்திகன் தமன்னா. ஜன்னம் வந்து வலைக்கம் சலாம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு அஃப்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேன் வந்து எஸ் இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உனக்கு தெரியுமா? ஓ, நீ தான் க்வெஸ்சன் கேட்டதோ, சாரி சாரி. ராபியா வந்து ஹாய் சின்னம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தமன்னா அண்ட் கார்த்திக் இன்னொரு படம் இருக்குதான். சம் கெஸஸ், யாருக்காவது தெரியுமா? இல்லைன்னா க்வெஸ்சன் பாஸ் பண்ணலாமா? ஷேனு அம்ரீன் கண்டுபிடிச்சிட்டா. ராபியா வந்து வெயிட் சிஸ் சொல்லியிருக்காங்க. சலிமா சிஸ் வந்து சிறுத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமினாவும் சிறுத்தை சொல்லியிருக்காங்க, சூப்பர். ஹாஜா வந்து தோழா அப்படின்னு சொல்லி, ஆமாப்பா தோழா கூட ஒரு படம் இருக்குல்ல, கார்த்திகன் தமன்னா. ரைட், ஹாஜா வந்து சிறுத்தை சொல்லியிருக்காங்க. ராபியா வந்து தோழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜன்னம்மாவும் தோழா சொல்லியிருக்காங்க. கில்லி வந்து தோழா. ராபியா வந்து எஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ஸோ மூணு படம் சொல்லிட்டீங்கப்பா, சிறுத்தை, தோழா அண்ட் இன்னொரு ஒரு படம் என்னதுப்பா? பையா, சூப்பர். ஷேனு வந்து அம்ரீன் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா. ஷேனு சொல்லிட்டேன், ஷேனு சித்திக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ். ஷம்ஸ்தீன் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ராம் சரண் அண்ட் காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரியும் ராம் சரண் அண்ட் காஜல் அகர்வால். ராபியா வந்து விஜய் வனிதா. ஐயோயோ, வனிதான்ற பேரை கேட்டாலே பயமாக இருக்குது. ஷேன் வந்து சூப்பர் அம்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கில்லி வந்து எவடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, தமிழில் முகமது ஃபாரூக் வந்து மாவீரன் சொல்லியிருக்கீங்க. சூப்பர், சூப்பர் ஃபாரூக், மாவீரன் ஆன்சர் கரெக்ட். தோஸ் ஹூ செட் தோழா, கண்டிப்பாக கூகுள் பார்க்குறாங்க, அப்படியும் பார்த்துட்டு வந்திருக்க. கில்லி வந்து மாவீரன் சொல்லியிருக்கீங்க. அங்கே யார் குசு குசு? அது வேறு யாரும் இல்லை சிஸ்டர், என் பொண்ணு தான். அந்த கார்த்திக் தமன்னா கேட்டீங்க, கேட்டாங்கல்ல, அதுக்கு வந்து அம்மா அந்த அந்த பாட்டு வரும்ல, ஜிந்தா தக் ஜிந்தா ஜி, அந்த சொல்லிகிட்ருக்கா. அவளுக்கு படம் பேர் தெரியல, அந்த பாட்டை சொல்லிகிட்ருக்கா, அதுதான் குசு குசு. ஹெனாஸ் வந்து மாவீரன் சொல்லியிருக்கீங்க, சூப்பர்.
எல்லாருமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ராபியா வந்து கூகுள்லாம் பண்ணலை மச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள்லாம் பண்ணலையாண்டா, அப்போ நீ மட்டும்தான் கூகுள் பண்ணியிருக்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷம்ஸ்தி இன் ஆன்சர் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. ஆஃப்ரின் நீ கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் வந்துருச்சு. விஜய் அண்ட் வனிதா சந்திரலேகா மூவி. ராபியா விஜய் வனிதா, எஸ் ஆன்சர் வந்துருச்சு பாருமா. கில்லி ஆன்சர் பண்ணிட்டாங்க சந்திரலேகா மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ராபியா வந்து சூப்பர் சொல்லியிருக்காங்க. கில்லி வந்து பூவே உனக்காக. இல்லைப்பா தம்பி, பூவே உனக்காகல வந்து வனிதா இருக்க மாட்டாங்க, சங்கீதா தான் இருப்பாங்க. கில்லி வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இஜாஸ் ப்ரோ தூக்கம் வரலையா? 12 மணிக்கெலாம் எனக்கு தூக்கம் வருது சிஸ்ன்னு சொல்லிடுவீங்களே. கேம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போதோ. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க இஜாஸ் ப்ரோ. கில்லி வந்து ஐயோ தூக்கம் வருது. சரி ஒரு நாள் தூங்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கில்லி வந்து பாய். ஹாஜா வந்து பிக் பாஸ் வனிதாவா? ஆமாம்மா அதே வனிதா தான். ரவியா வந்து வனிதா சொன்னால் யாருக்கும் தூக்கம் வராது சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஜாஸ் ப்ரோ தூக்கம் வரக்கூடாது, தப்பு. ஷம்ஸ்தீன் வந்து ரஜினி ரகுவரன். ஹீரோயின் கேட்காம வில்லன் நேம் கேட்குறீங்க. ராபியா வந்து ஒரே ஃபயர் தான். ஆமாம், யூனஸ் வனிதா ஆர்மி. நீ வனிதா ஆர்மியா? அவனா நீ? கில்லி வந்து டுடே லீவ் தான், பரவாயில்ல. ஓ ஆமாம் நாளைக்கு லாக்டவுனில். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ராபியா வந்து பாஷா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கில்லி வந்து டுமாரோ. எனக்கு புரிஞ்சிருச்சு தம்பி. ஃபாரூக் வந்து பாட்ஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசி ஃபுட்ஸ் வந்து ஷிவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கில்லி வந்து டுமாரோ லீவ் தான், பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகேப்பா தம்பி. ஷேன் வந்து பாஷா சொல்லியிருக்கீங்க, சூப்பர். ஷம்ஸ்தீன் வந்து சூப்பர் சொல்லியிருக்கீங்க. அப்படியே ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டினை கேளுங்க. எனி ஒன் யூனிஸ் வந்து ஒய் அருணாச்சலம் இருக்கக்கூடாதா? இருக்கலாமே, தப்பில்லையே, நீங்கள் சொல்லியிருக்கலாமே. ஜெனம் வந்து ராஜா சின்ன ரோஜா. ஓ அதுலேயும் ரகுவரன் தான் வில்லனா? ஷீன் வந்து முத்து கூட ஐ திங்க். முத்துவில் யார்? முத்துவில் ராதா ரவி இல்லை? ஆமாம் முத்துவில் வந்து ராதா ரவி தான் ஐ திங்க் ஸோ. முகமது ஃபாரூக் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஐயோ சத்தியமாக எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவாம்ப்பா, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா, செகண்ட் கொஸ்டின் வந்து விஜய் சேதுபதி அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ். கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் எம்ஜிஆர் ஜெயலலிதா, செகண்ட் கொஸ்டின் வந்து ராபியாம்மா கேட்டிருக்காங்க, விஜய் சேதுபதி அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ். சலிமா சிஸ் வந்து ஓகே சிஸ் தூங்க போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சலிமா சிஸ், லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்ஷால்லா நாளைக்கும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்ஷால்லா நாளைக்கும் வாங்க. இப்போ சிங்கப்பூரில் என்ன டைம் சிஸ்டர்?
ரபியா வந்து அப்போ எல்லாரும் கூகுள் தான் பண்ணணும், எம்ஜிஆர் ஜெயினா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஜெர்ணமா வந்து புதிய பூமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது ஃபாரூக் வந்து தர்மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்மதுரை இஸ் த ஆன்சர் ஃபார் இது விஜய் சேதுபதி அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ். ராபியா நீ கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஆமினா வந்து ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ ஆமாம் ஆமாம், ஓகே குட். ராபியா வந்து சூப்பர் சொல்லியிருக்காங்க. ஷேனு வந்து ரம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரம்மிலையும் விஜய் சேதுபதி அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் போல். ராபியா வந்து சூப்பர் சி சொல்லியிருக்காங்க. சையத் யூனுஸ் வந்து செக்க சிவந்த வானம். அதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் இருப்பாங்களா? மிஸ்டர் கில்லி வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் அண்ட் திஷா பட்டானி. தெரியாதே, யாருக்காவது தெரியுமாப்பா? நீங்கள் ஹிந்திக்கெலாம் போகாதீங்க தம்பி, தமிழ்லையே இருங்க. ஹாஜா வந்து செக்கச்சி வந்த வானம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் இருப்பாங்களா செக்கச்சி வந்த வானம்ல? ஷேன் வந்து ஒன்லி தமிழ். ஆமாப்பா, கில்லி வந்து ஃபேமஸ் மூவி அக்கா. தோனியா, அதில் தான் சுஷாந்த் சிங் நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஜா வந்து சொல்லியிருக்கீங்க பாலிவுட் நஹி பாய். யூனஸ் இதுக்கு தான்டா நீ வேணுன்றது. ஃபாரூக் வந்து எம்எஸ்டி, எஸ் நானும் அதான் சொன்னேன், எம்எஸ் தோனின்னு. அன்டோல் ஸ்டோரி சூப்பர், ஆனால் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரபியாமா வந்து எம்எஸ் தோனி சொல்லியிருக்கீங்க, கரெக்டு தானா கிலி ப்ரோ? ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹாஜா வந்து அருண் விஜய் ஜோடி. ஓ ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அருண் விஜய் ஜோடியா? சரி சரி, சூப்பர் சூப்பர். ஓகே ஹாஜா, நீங்கள் ஒரு கொஷின் கேளுங்க. ஃபாரூக் ப்ரோ நீங்களும் ஒரு கேளுங்க கொஷின். ரபியாமா வந்து எல்லாரும் லைக் போட்டிங்களா? எஸ் நான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா, எல்லாரும் லைக்கை போட்டிங்களா? அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுவாங்க ப்ளீஸ். ஹாஜா வந்து எஸ் எஸ் எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கில்லி ப்ரோ வந்து விஜய் அண்ட் மாளவிகா மோகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அண்ட் மாளவிகா மோகன். மாளவிகா மோகன் யாருன்னே எனக்கு தெரியாதே. ஸோ சிம்பிள் க்வெஷ்சன். ராபியா வந்து மாஸ்டர், முகமது ஃபாரூக் மாஸ்டர். ஓ மாஸ்டர் படத்தில் அவங்க தான் ஹீரோயினா? ஓகே நெக்ஸ்ட் க்வெஷ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ். முகமது ஃபாரூக் வந்து அசோக் செல்வன் அண்ட் ஜனனி ஐயர். அதில் ஒரு பாட்டு இருக்கும்ல, விண்மீன் விதையில் மரமாய் முளைத்தேன்னு, அந்த படமா ஃபாரூக் ப்ரோ? ஷேன் வந்து மோகன் இல்லை மோகனன். ஓ கில்லி வந்து ஆர்யா அண்ட் எமி ஜாக்சன். யூனுஸ் வந்து தெகிடி சொல்லியிருக்காங்க. ஆ ஆமாம், தெகிடி தான் அந்த படம் பேர். ஆமினா வந்து தெகிடி. கில்லி வந்து ஷேனு சிஸ் ஷேனு அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனுஸ் வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ராஸா எதுக்குடா? அது மதராசப்பட்டினம்டா, மெட்ராஸ் இல்லைடா. மெட்ராஸில் வந்து கார்த்திக் இருப்பாங்க. ஷேன் வந்து தெகிடி சொல்லியிருக்காங்க. ஆமினா வந்து யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஜா வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்யா அண்ட் எமி ஜாக்சன் மெட்ராஸ் கிடையாது, அது மதராசப்பட்டினம்.
ரபியா வந்து மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரூக் வந்து சிரிக்கிறாங்க. வை திஸ் மச் லாஃபிங்? ரபியா வந்து அதான் சிஸ் அவங்க ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. ஓகே ஓகே, ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க, ஓகே தான் ரபியாம்மா. அதே அந்த மெட்ராஸ் அப்படின்றது இன்னொரு ஒரு படம் இருக்குல்ல, அதனால் நான் சொன்னேன். ஹாஜா வந்து ரெண்டும் ஒன்று தானே, ஒன்று தான் ஒன்று தான். ஷேன் வந்து எஸ் மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன். யூனஸ் வந்து எல்லாம் ஒன்று தான், நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலி வந்து ஆர்யா அண்ட் த்ரிஷா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துருச்சுப்பா. யூனஸ் பட்டுன்னு ஆன்சர் சொல்லிட்டாப்புல. சர்வம் ஆர்யா அண்ட் த்ரிஷாக்கு வந்து ஆன்சர் வந்து சர்வம். ராபியாவும் சர்வம் சொல்லிட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கில்லி வந்து கரெக்ட் டியூட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ். ஃபயாஸ்டெக் வந்திருக்காங்க. அஸ்லாம் அலைக்கும் டு ஆல் சொல்லியிருக்காங்க. வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு ஃபயாஸ் ப்ரோ. வாங்க, எப்படி இருக்கீங்க? லைக் பண்ணலன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு வாப்பா தம்பி ஃபயாஸ். ராபியா வந்து வாலைக்கும் செல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமினா வந்து விக்ரம் அண்ட் த்ரிஷா. க்வெஸ்சன் வந்துருச்சுப்பா, விக்ரம் அண்ட் த்ரிஷா. ராபியா சாமி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர். இன்னொரு வேறு ஃபிலிம் விக்ரம் அண்ட் த்ரிஷா. ஜனம் வந்து வாலைக்கும் செல்லாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லியிருக்காங்க. கில்லி வந்து சாமி டு அல்லாஹு டூ நியூமரிக் யூஸ் பண்ணாதீங்க கில்லி ப்ரோ. ஷானாஸ் வந்து வாலைக்கும் அஸ்ஸலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபயாஸ் வந்து சாமி சொல்லியிருக்காங்க. யூனஸ் வந்து பீமா சொல்லியிருக்காங்க. ஹெனாஸும் பீமா சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஷேனுவும் பீமா சொல்லியிருக்கீங்க. அவ்வளோதானா விக்ரம் அண்ட் த்ரிஷா ஃபிலிம்ஸ்? இல்லை வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்கள். யூனஸ் வந்து சாமி டூவில் அவங்க இல்லை. அவங்க இல்லையாமே இஜாஸ் ப்ரோ சாமி டூவில். ஓகே கில்லி ப்ரோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஜீவா அண்ட் பாவனா. எனி ஒன், எனி கெஸஸ்? ஜீவா அண்ட் பாவனா. ஜனமா வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஜனமா பொன்னியின் செல்வன் கரெக்டா இஜாஸ் ப்ரோ? கில்லி வந்து அப்போ யார் இருப்பா சாமி டூவில்? யார்? ஐ திங்க் அந்த பொண்ணு பேர்னா கீர்த்தி சுரேஷ் நினைக்கிறேன். ராபியா வந்து அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் ஜெயோட மூவிஸ் நிறைய சொல்லணும். அதுக்கு இல்லைம்மா, வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். முகமது ஃபாரூக் வந்து எஸ்எம்எஸ் சொல்லியிருக்காங்க. இல்லையே சிவா மனசில் சக்தி வந்து ஜீவா அண்டு பிக் பாஸில் கூட வந்தாங்க. அவங்க அனுயா, அனுயா தான் அதில் இருப்பாங்க எஸ்எம்எஸில். ராமேஸ்வரம் சொல்லியிருக்காங்க ஹெனாஸ். அதுக்கப்புறம் கில்லி வந்து நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஜா வந்து ஹரிஷ் கல்யாண் அமலா பால். ஹரிஷ் கல்யாண் அண்ட் அமலா பால் ஆன்சர் சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துருச்சு. ஆமினா வந்து ராமேஸ்வரம் சொல்லியிருக்காங்க. கில்லி வந்து ஷேக் கரெக்ட். ஹெனாஸ் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்களா. ஃபயாஸ் வந்து ராமேஸ்வரம். ஜனா வந்து ராமேஸ்வரம். ஹெனாஸ் வந்து தேங்க்யூ கில்லி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராபியா வந்து ஹாஜா ப்ரோ நீங்கள் வேறு லெவல் போலே. யூனஸ் வந்து சிந்து, சிந்து சமவெளி அப்படியா? மிஸ்டர் கில்லி வந்து சிந்து சமவெளி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
ஹரிஷ் கல்யாண் அண்ட் அமலா பால், சிந்து சமவெளி, சாரி 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 நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹெனாஸும் சிந்து சமவெளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவியா வந்து அப்பா என்ன ஸ்பீடான ஆன்சர்ஸ். ஃபயாஸ் வந்து கில்லி நீங்கள் சேனலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைப்பா தம்பி, கில்லி வந்து சேனல் கிடையாது, ஹீ இஸ் ஆல்சோ மை சப்போர்ட்டர், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. கில்லி வந்து ஹரிஷ் கல்யாண் அண்ட் பிக் பாஸ் ரைஸா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷம்ஸ்தீன் வந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, மஹிமா நம்பியார் விக்ரம் பிரபா சாரி விக்ரம் பிரபு ஆன்சர் சொல்லுங்கப்பா. கில்லி வந்து ஆமாம், ஓ நீங்கள் சேனலா எனக்கே தெரியாது. அல்ஃபாஸ் கிச்சன் வந்திருக்காங்க, ஹாய் நஸ்ரீன் சொல்லியிருக்கீங்க. வாங்க வாங்க சிஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? லைக் போடலன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு வந்துடுங்க. இங்கே கேம் போயிட்டுருக்கு, அப்படியே வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபயாஸ் ப்ரோ அல்ஃபாஸ் கிச்சன் கூட நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா? இல்லைனா அப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க. ஹெனாஸ் வந்து பியார் பிரேமா காதல் சொல்லியிருக்காங்க, பிக் பாஸ் ரைஸாவும் ஹரிஷ் கல்யாணோட ஆன்சர். ஷம்சீன் கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்களாப்பா, மஹிமா நம்பியார் அண்ட் விக்ரம் பிரபு. ரவியா ஃபசல் வந்து பியார் பிரேமா காதல். ஃபேஸ்டெக் வந்து சாரா குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ அசுர குருவா, ஆமினா சொல்லியிருக்கா அசுர குருன்னு. ஷம்சீன் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபயாஸ்டெக் வந்து அசுர குரு சொல்லியிருக்காங்க, யூனிஸ் அசுர குரு. அண்டு ஹெனாஸும் அசுர குரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஷம்ஸ்தீன் சூப்பர் வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கீங்க. அல்ஃபாஸ் கிச்சன் வந்து நியூ ஃப்ரெண்ட்ஸ் கம் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அல்ஃபாஸ் கிச்சனுக்கு வந்து நியூவாக இருந்தீங்கன்னா இன்ஷால்லா அவங்களோட சேனல் போய் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா. ஃபயாஸ் ப்ரோ நீங்கள் நியூவா அல்ஃபாஸ் கிச்சனுக்கு? ஓகே ஃபயாஸ் நீங்கள் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாமே. ஷம்ஸ்தீன் க்வெஸ்சன் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? கேளுங்க. ஹெனாஸ் வந்து நீங்கள் ஏதாவது க்வெஸ்சன் கேளுங்க சிஸ், இப்போ நான் படமே பார்க்குறது இல்லைம்மா, அதனால எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஓகே நான் க்வெஸ்சன் கேட்குறேன், விக்ரம் பிரபு அண்டு ஸ்ரீதிவ்யா ஆன்சர் பண்ணுங்கள். யூனுஸ் கேட்டிருக்காங்க க்வெஸ்சன், விக்ரம் அண்ட் நயன்தாரா ஆன்சர் சொல்லுங்கப்பா. விக்ரம் அண்ட் நயன்தாரா ஃபஸ்ட் க்வெஸ்சன், அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு விக்ரம் அண்ட் நயன்தாராவுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓ ஓகே ஓகே சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹெனாஸ் ஃபயாஸ் வந்து விஜய் சேதுபதி ரம்யா நம்பீசன். அடுத்து ஷேனுவும் கேட்டிருக்காங்க, எஸ்ஜே சூர்யா அண்ட் தமன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேம் இது அல்ஃபாஸ் கிச்சன் கேட்டிருக்காங்க. அப்புறமா சேதுபதி அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எஸ் இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேம் அல்ஃபாஸ் கிச்சன். அல்ஃபாஸ் கிச்சன் நீங்கள் உங்கள் பேர் சொன்னீங்க தானே அன்னைக்கு, நான் மறந்துட்டேன், இன்னொரு தடவை சொல்ல முடியுமா ப்ளீஸ்? முகமது ஃபாருக் வந்து இருமுகன் சொல்லியிருக்காங்க, ஹெனாஸ் இருமுகன் சொல்லியிருக்காங்க, ஆமினாவும் இருமுகன் சொல்லியிருக்காங்க. அல்ஃபாஸ் கிச்சன் வந்து வியாபாரி எஸ் சொல்லியிருக்காங்க. ஜன்னம்மா வந்து இருமுகன் சொல்லியிருக்காங்க. கில்லி வந்து வியாபாரி ஷானாஸ் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷம்ஸ்தீன் வந்து சேதுபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேன் வந்து இருமுகன் சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஓகே விக்ரம் பிரபு அண்ட் ஸ்ரீதிவ்யா ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஷேன் வந்து சூப்பர் கில்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்கப்பா. விக்ரம் பிரபு அண்ட் ஸ்ரீதிவ்யா
அல்ஃபாஸ் கிஷன் வந்து யோர் நேம்ஸ் யோர் சிஸ் நேம் என் பேர் கேட்குறீங்களா? என் பேர் வந்து நஸ்ரீன். ஹெனாஸ் வந்து வெள்ளைக்கார துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபயாஸ் வந்து வெள்ளைக்கார துறை சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசி ஃபுட்டும் வெள்ளைக்கார துறை ஆமினா சொல்லியிருக்கா. கில்லி வந்து வெள்ளைக்கார துறை. என் ஜன்னம்மா வெள்ளைக்கார துறை. ஒன் மோர் விக்ரம் பிரபு அண்ட் ஸ்ரீதிவ்யா. ஒன் மோர் எனி ஒன். என்ன ஆச்சு? ஹாஜா இருக்கீங்களா? ஆன்சர் பண்ணுங்கள். விக்ரம் பிரபு தானே? ஆமாம், விக்ரம் பிரபு அண்ட் ஸ்ரீதிவ்யா. ஷேனு வந்து தெரியலம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஃபாஸ் கிச்சன் வந்து ரூபினா அவங்க சிஸ் நேமில் அதான் சொன்னேன். ஓ ஓகே, சாரி சாரி, நான் தான் மறந்துட்டேன், சாரி சிஸ். கில்லி வந்து பூ அண்ட் நிக்கி கல்யாணி. விக்ரம் பிரபு அண்ட் நிக்கி கல்யாணியாம்ப்பா. நிக்கி கல்ராணி இல்லை, நிக்கி கல்யாணி கிடையாது. நான் தெரியாது, தெரியல சிஸ், எனக்கும் தெரியாது சிஸ், நான் சும்மா கேட்டேன், சாரி, நான் சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்காக கேட்டேன், எனக்கும் தெரியாது. ஹாமினா வந்து பக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெனாஸும் பக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் பிரபு அண்ட் நிக்கி கல்ராணி. பக்கான்னு ஒரு படம் வந்துச்சு ஹாமினா. அல்ஃபாஸ் கிச்சன் வந்து ரூபினா சிஸ்டர் கொஞ்சம் பாப்புலரான மூவிலாம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபயாஸ் ப்ரோ வந்து அல்ஃபாஸ் உங்கள் டெவலப் ஐடியா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஃபாஸ் சிஸ் ரூபினா சிஸ் உங்களோட வீட்டுக்கு வந்து ஃபயாஸ் ப்ரோ வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஆமினா வந்து ஆமாம்ப்பா, சரிப்பா. ஹெனாஸ் வந்து ஆமாம் சிஸ், பக்கான்னு ஒரு படம் இருக்குது. ஓகேம்மா ஓகேம்மா, எனக்கு தெரியல, அதான் கேட்டேன். ரூபினா சிஸ் வந்து ஹாஹான்னு சிரிக்கிறாங்க. மிஸ்டர் கில்லி வந்து ஓகே பாய் அக்கா, தூக்கம் வருது. ஓகேப்பா தம்பி, இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததே பெருசு, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கும் இன்ஷால்லா டைம் இருந்துச்சுன்னா வாங்க. ஃபயாஸ் ப்ரோ வந்து என்வலப் ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் கில்லி வந்து குட் நைட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் நைட் கில்லி ப்ரோ, இஜாஸ் ப்ரோ குட் நைட், ஸ்லீப் வெல். ஹாஜா வந்து கூகுள்ஜி விக்ரம் பிரபு நிக்கி கல்யாணி மூவி நேம். அதான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே ஏதோ ஒரு பேர். ஐயோ வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். பக்கா பக்காவாம். ஃபயாஸ் வந்து மீ டூ ஸ்லீப்பி. ஓகே ஃபயாஸ், போய் தூங்குங்க. நீ இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ எடிட்டிங் ஒர்க்கு அது இதுன்னு பார்க்குறது ரொம்ப சூப்பர் தான், மாஷா அல்லா. போய் தூங்குப்பா தம்பி. அல்ஃபாஸ் கிச்சன் வந்து ஓகே டெக் ஐ வில் டெஃபினெட்லி டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபயாஸ் ப்ரோ அல்ஃபாஸ் கிச்சன் ரூபினா சிஸ்டர் வந்து இன்ஷால்லா அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஹெனாஸ் வந்து குட் நைட் கில்லி ப்ரோ சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா வரேன் அக்கா. தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்ப்பா, இன்ஷால்லா வாங்க. ஃபயாஸ் ஃபயாஸ் டெக் வந்து அல்ஃபாஸஸ் என் வீட்டுக்கு வாங்க. வரேன்னு சொல்லியிருக்காங்க ஃபயாஸ் ப்ரோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம் சொல்லியிருக்காங்க. வலைக்கம் சலாம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு ஃபயாஸ் ப்ரோ.
ஆமினா வந்து வாலைக்கும் சலாம் சொல்லிட்டாங்க. அல்ஃபாஸ் கிச்சன் வந்து ஷியோர் டெக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெனாஸ் வந்து வாலைக்கும் சலாம் சொல்லியிருக்காங்க. முகமது ஃபாருக்கும் வாலைக்கும் சலாம் சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ். சலாமில் எஸ் வந்து கேபிட்டல் லெட்டர். ஓகே, கில்லி ப்ரோ தான் போயிட்டாங்க, மீதி பேர் இருக்கீங்கல்ல, கேம் கண்டினியூ பண்ணுங்கள், க்வெஸ்சன் கேளுங்க. ஷேனு இருக்கியா, க்வெஸ்சன் கேளு. ஹெனாஸ் நீ கேளுமா க்வெஸ்சன். நைட் டைமில் கூட காக்கா கத்துதுப்பா. ஆமினா வந்து ஆமாப்பா, எங்கள் டியூஷன் மிஸ் கிட்ட கரெக்டாக இல்லைனா அடி வாங்குவீங்க. ஏய் அடி பாவி, உன்னை என்றைக்காவது நான் அடிச்சிருக்கேனா? உன்னேன்னு இல்லை, நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்களே, யாரையாவது ஒரு நாள் நான் அடிச்சிருக்கேனா சொல்லு பார்க்கலாம். மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டியா ஆமினா? ரூபினா சிஸ் வந்து ஸ்ரீதிவ்யா அண்ட் அதர்வா இது கேட்டுட்டாங்க சிஸ்டர், முன்னாடியே கேட்டுட்டாங்க. ஸ்ரீதிவ்யா அண்ட் அதர்வா கேட்டுட்டாங்க தானே ஆமினா? வேறு க்வெஸ்சன் கேளுங்க ரூபினா சிஸ்டர். ஹஜா வந்து ஃபேண்டசி உங்கள் ஸ்டூடெண்ட்டா மம்மி? ஆமாப்பா, என்னோட ஸ்டூடெண்ட்டு தான் ஃபேண்டசி. ஆமினா வந்து ஆமா அக்கா, நீ வா நீ வா, நீ நாளைக்கு வருவல்ல, இன்றைக்கி வந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், இன்ஷால்லா டைம் இருக்கும்போது வா ஓகேவா. அல்ஃபாஸ் கிச்சன் வந்து ஹோ ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெனாஸ் வந்து ஈடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹஜா வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஹெனாஸ் வந்து இது முன்னாடியே கேட்ட க்வெஸ்சன் ஆச்சே. ஆமாம்மா, ரூபினாசஸ் வந்து அல்ஃபாஸ் கிச்சன் வந்து இப்போ தானே வந்தாங்க, அதனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ சம்மோர் க்வெஸ்சன்ஸ் ஹஜா கேட்கலாம். பெனாசிர் வந்திருக்காங்க, ஹாய் ஆச்சி சொல்லியிருக்காங்க. வாமா பெனாசிர், பாப்பா குட்டி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா? எங்கே உங்கள் அண்ணன் எங்கே போயிட்டான் காணும் லைவில்? சாப்பிட்டியா நீ? ஐன்மா டேடி எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஷாகுல் நல்லா இருக்கானா? ஹெனாஸ் வந்து ஹோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஓகே, ஆஸ்க் சம் மோர் க்வெஸ்சன். ரூபினாசஸ் வந்து கேட்டிருக்காங்க ஹன்சிகா ஜெயம் ரவி. ஹன்சிகா அண்ட் ஜெயம் ரவி யாருக்காவது தெரியுமா? முகமது ஃபாருக் வந்து எங்கேயும் காதல், எங்கேயும் காதலா, எங்கேயும் காதலில் வந்து ஹன்சிகாவாக இருப்பாங்க. எங்கேயும் காதலில் ஹன்சிகா ஜெயம் ரவி யா? ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட், சூப்பர். முகமது ஃபாருக் வந்து போகன் ரெண்டு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஜன்னமா வந்து ஹாய் பாப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க பாரு ஜன்னமா. முகமது ஃபாருக் வந்து போகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேண்டசி வந்து ஹே கைஸ் நான் சும்மா சொன்னேன், அக்கா ரொம்ப ஸ்வீட் அண்ட் கைண்ட் ஹார்ட்டட், இப்படி ஒரு டியூஷன் மேம் கிட்ட படிச்சிருக்க மாட்டீங்க. தேங்க்யூ ஆமினா, தேங்க்யூ ஸோ மச், நான் நிஜமாகவே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோடய டியூஷனில் அப்கமிங் டேஸ் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முகமது ஃபாருக் வந்து எங்கேயும் காதல் சொல்லியிருக்காங்க. த்ரீ மூவிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெனாஸ் வந்து ரோமியோ ஜூலியட் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபினா சிஸ்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஜா வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது மாமிக்கு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக.
அவளுக்கு இப்போ இந்த இயர் தான் 12th எழுதினா லாஸ்ட் இயரு. ஆமினா அவளுக்கு அம்மை போட்டுருச்சு சிக்கன் பாக்ஸ். அப்பயும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டா மாஷால்லா. நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், என்னடா இது பிள்ளைக்கு அம்மை போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க் வந்ததுக்கப்புறம் மாஷால்லா மாஷால்லா சூப்பர். முகமது ஃபாரூக், வை மெசேஜ் ரிட்ராக்டட் பண்ணுறீங்க? மேபி அவங்க கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. மேபி மை கெஸ். யூனஸ் வந்து இப்படி ஆள் வச்சு பேச சொல்கிறேன், எரும மாடு. நான் ஆள் வச்சுலாம் ஆமினா, அங்கே பார் என்ன என்ன சொல்லிட்டான் என் மச்சான். நான் ஆள் வச்சு பேச சொல்கிறேனா என்னை பற்றி பெருமையா, என்னை பற்றி என்ன சொல்லிட்டாங்க பார் ஆமினா. ஆமினா வந்து ஹோ ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது ஃபாரூக் வந்து ஃபேண்டசி அதுவா, ஃபேண்டசி அதுவா, அல்வா சாப்பிட்டுட்டு இருக்கேன் கைப்பட்டு இப்படி ஆகிடுச்சு. ஆமினா வந்து என்ன இப்படி சொல்லிட்டீங்க. கீப் மெசேஜிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். 9 பேர் பார்த்துட்ருக்கீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். என்னாச்சுப்பா, யாராவது கொஷின் கேளுங்க. யூனுஸ் நீ கேளுடா கொஷின். அனுபினாசஸ் வந்து ஜெனிலியா தனுஷ் சொல்லியிருக்காங்க. ஜெனிலியா அண்ட் தனுஷ், எனி ஆன்சர்ஸ் ஆர் எனி கெஸஸ்? ஜெனிலியா அண்ட் தனுஷ். என்னாச்சு ஆன்சர்? ஆமினா வந்து உத்தம புத்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் கரெக்ட், கரெக்டு தானே. அதுக்கு முன்னாடியே ஹெனாஸ் வந்து உத்தம புத்திரன் சொல்லிட்டாங்க, ரபியாவும் உத்தம புத்திரன் சொல்லியிருக்காங்க, இப்போ ஷேனும் உத்தம புத்திரன் சொல்லியிருக்காங்க. சூப்பர். அல்ஃபாஸ் கிச்சன் வந்து சூப்பர் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேளுங்க ரூபினா சிஸ்டர். ரூபினா சிஸ்டர் வந்து சம்படி ஆஸ்க் க்வெஸ்சன் ஐ லைக் டு ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு யாராவது க்வெஸ்சன் கேளுங்கப்பா, அவங்களுக்கு ஆன்சர் சொல்லணுமா, அவங்களே க்வெஸ்சன் கேட்க போர் அடிக்குது போல். வேறு யாராவது க்வெஸ்சன் கேளுங்க. ஷேனுமா நீ க்வெஸ்சன் கேளு. ஆமினா வந்து ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாய் சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா ஆமினா, செல்லக்குட்டி பாய். இன்ஷால்லா நாளைக்கு டைம் இருந்துச்சுன்னா நாளைக்கு வா. வீட்டில் எல்லோரையும் எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். ஓகேவா? அம்ரின் உன்னை பார்க்கலையாமா ஆமினா, அதனால் நீ வீட்டுக்கு வருவியாம். ஓகேவா? அவளுக்கு ஃபீவராக இருந்துச்சுல்ல அதனால். ரவியா வந்து சூர்யா ஜோதிகா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமினா வந்து பாய் அஸ்லாம் வலைக்கம் சொல்லியிருக்காங்க. வலைக்கம் சலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரவியா வந்து வலைக்கம் சலாம் ஆமினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது ஃபாரூக் வந்து வலைக்கம் சலாம் சொல்லியிருக்காங்க. ஃபாரூக் ப்ரோ ப்ளீஸ் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆமினா வந்து என்ஜாய் த கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஷியார். ஹெனாஸ் வந்து வலைக்கம் சலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜர்னமா வந்து ஜில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆமினா வந்து ஓகே அக்கா மச்சானை பார்த்துக்கோங்க. ம், பார்த்துக்குறேம்மா இன்ஷால்லா. டேப்லெட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஆவி பிடிச்சிருக்காங்க. இன்ஷால்லா துவா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஷேனு வந்து காக்க காக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமினா வந்து வரேன் அக்கா இன்ஷால்லா. ஓகேம்மா ஓகேம்மா இன்ஷால்லா வாங்க. ரூபினாசஸ் வந்து ஆதித்யா ராய் கபூர் ஸ்ரதா, ஆதித்யா ராய் கபூர் ஸ்ரதா கபூர் டூ ஃபிலிம்ஸ்
இது தமிழ் ஃபிலிமா ரூபினா? ரூபினா சிஸ்டர், இங்கே வந்து ஹிந்தி ஃபிலிம்ஸ் நோபடி தெரியாது யாருக்குமே. ஹெனாஸ் வந்து ஓகே அக்கா, தூக்கம் வருது, இன்ஷா அல்லா நாளைக்கு பேசலாம் சிஸ் அப்படின்னு சொல்லி அஸ்லாம் வலைக்கம் சொல்லியிருக்காங்க. வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஹெனா சிஸ்டர் வந்ததுக்கு, என்னோடய எல்வி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முகமது ஃபாரூக் வந்து வாலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெனா சிஸ்டர், நாளைக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்ஷால்லா கண்டிப்பாக என்னோடய எல்விக்கு வாங்க. அல்ஃபாஸ் கிச்சன் வந்து எனக்கு தான், எனக்கும் தான், பட் இது ஃபேமஸ் மூவிஸ், இட்ஸ் ஓகே, தமிழ் மூவி கேட்கலாம். ஓகே கேளுங்க. ஹெனாஸ் வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க சிஸ், அப்படி இல்லைம்மா, எனக்காக இவ்வளோ நேரம் முழிச்சிருந்து எனக்காக இருக்கீங்கல்ல, அதுக்காக தான். ஹெனாஸ் வந்து கண்டிப்பாக சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. அஜித் கணிகா, அல்ஃபாஸ் கிச்சன் வந்து அஜித் கணிகா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆழ்வாரா? ஐ திங்க் ஸோ. ரூபினா சிஸ் வந்து நோன்னு சொல்லியிருக்காங்க. ஹெனாஸ் வந்து கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அப்படியாம்மா, ஓகே ஓகே. அஜித் கணிகான்னு கேட்டிருக்காங்க. இது கேன்சர் சொல்லிட்டு போயிடுமா ஹெனாஸ், உனக்கு தெரியுமா? எனி ஒன், எனி கெஸஸ்? அஜித் கணிகா. ஜர்னம்மா வரலாறு சொல்லிட்டாங்க. சூப்பர் பா, அஜித் ஃபேன்னு சொன்னோன்னே இப்போ தான் காற்று வருது ஜர்னம்மா. வரலாறு கரெக்டான ஆன்சரா? ரூபினாசஸ் வந்து அட போங்கப்பா, இவ்வளோ ஸ்பீடா. ஹெனாஸ் வந்து வரலாறு சொல்லியிருக்காங்க. அல்ஃபாஸ் கிச்சன் வந்து கரெக்டு சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ப்ளீஸ். ஹாஜா நிசார் எல்லாம் எங்கேப்பா, பப்ஜி விளையாட போயிட்டீங்களா? ஸோ பேட். க்வெஸ்சன் கேளுங்க. ஷேனுமா இருக்கியா? ஜன்னம்மா நீங்கள் கேளுங்க க்வெஸ்சன். ஷேனு வந்து வேறு கேம் போகலாமா? ம், ஷியோர். என்ன கேம் நீயே சொல்லு. ராபியா வந்து ஆமாம் சிஸ். ஓகேம்மா ராபியா, என்ன கேம் செய்யணும் நீயே சொல்லு. எல்லாரும் இதே மாதிரி எல்லாருமே விளையாடுற மாதிரி ஏதாவது ஒரு கேம் இருந்தால் சொல்லுங்கப்பா. ராபியா அண்ட் ஷேனு சொல்லுங்கள். ரூபினா சிஸ்டர் உங்களுக்கும் வேறு ஏதாவது கேம் தெரிஞ்சதுன்னா நீங்களும் சொல்லலாம்.
ரூபினா சிஸ் வந்து ஓகேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேனு வந்து யூ ஹாவ் டு திங்க் சம்திங் லைக் திங்ஸ் ஃபிலிம்ஸ் எனி திங். ரூபினாசஸ் வந்து கரெக்ட் சொல்லியிருக்காங்க. வி வில் கெஸ் தட் வேர்ட் பை ஆஸ்கிங் சம் க்வெஷன்ஸ். வி வில் கெஸ் தட் வேர்ட் பை ஆஸ்கிங் சம் க்வெஷன்ஸ். ஓகே. ஆல்ஃபா ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக லைவ் எப்போது ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 11:00 11:30 ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் சிஸ்டர். இன்ஷால்லா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நாளைக்கு வாங்க. ஓகே, ஒரு மூவி நேம் நான் நினச்சிக்கிறேன், ரைட்? ரூபினா சிஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, யூ கேன் ஆஸ்க் க்வெஷ்சன். நான் ஒரு மூவி நேம் நினச்சிருக்கேன். இப்படி தானே சொல்கிறேன் ஷேனும், இப்போ நான் ஏதாவது ஒரு மூவி நேம் நினச்சிருக்கேன், நீங்கள் க்வெஷ்சன்ஸ் கேட்பீங்க, அதுக்கப்புறமா அதுலேருந்து ஆன்சர் சொல்வீங்க. அதாவது 10 questions விளையாடுவோம் சின்ன பிள்ளையில். வாட் ஹேப்பன் ஷேனு? ஷேனு வந்து எஸ் ஹீரோ ஒல்லியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒல்லியாவா? ரூபினாசஸ் வந்து ஓகேம்மா, வெல்கம் டுமாரோ, பாய், குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சிஸ்டர், குட் நைட், ஸ்லீப் வெல். இன்ஷால்லா நாளைக்கு கண்டிப்பாக வாங்க எல்விக்கு. இதே மாதிரி கேம் இருக்கும், மேபி இந்த கேமாக கூட இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது கேமாக கூட இருக்கலாம். இன்ஷால்லா நாளைக்கு வாங்க. அஸ்லாம் வலைக்கம் சொல்லியிருக்கீங்க. வாலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. பாய் ரூபினாசஸ். எஸ் ஹீரோ வந்து ஒல்லிலாம் இல்லை, கொஞ்சம் குண்டு, நல்லா இருப்பாங்க அவ்வளோதான், உள்ளிலாம் இல்லை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஷேன் வந்து ஹைட்டா மீடியமா? ஹைட்டு. என்னாச்சு ஷேனு?
என்னாச்சு, யாருமே கொஷின் கேட்க மாட்டாங்க. இஸ் இட் தனுஷ்? இல்லை, தனுஷ் வந்து மீடியமா? உனக்கு தனுஷ் வந்து ஒல்லியாக தானே இருப்பாங்க. ஷேன் வந்து யாராச்சும் வந்தால் தாம்மா, எனக்கே ஃபிலிம் நேம்லாம் அவ்வளோவா தெரியாது. இப்போதைக்கு மூணு பேர் தான் பார்த்துட்ருக்காங்க, மேபி யூ, ஜெர்னாம்மா அண்ட் சமோர். ஜெர்னாம்மா வந்து நீ விஜய் தானே? இல்லை இல்லை, நான் உஷாராக வேறு ஒருத்தவங்களை நினச்சிட்டேன். சரி, நான் க்ளூ கொடுக்குறேன். அந்த ஃபிலிமில் வந்து அனுஷ்கா ஹீரோயின். ஜனம வந்து அப்போ சம்சுவ நினைச்சேன். இல்லை இல்லை, ஆக்டர் நேம் தான். ஷேன் வந்து நியூ ஆர் ஓல்ட் ஃபிலிம்? நியூ ஃபிலிம் தான். ஷேன் வந்து செம்ம கலாயுமா? ஜர்னாமானா உடனே வந்துடுவியே நீ. ஷேன் வந்து பாகுபலி. கரெக்டு, செம்ம ஷேனு. கரெக்டு, பிரபாஷ தான் நினைச்சேன். சரி ஓகே, லைவ் க்ளோஸ் பண்ணிவிடுவா. நம்ம மூணு பேர் தான் இருக்கோம். ஷேஜான் தூங்கிட்டானா? ஷேன் வந்து தீம் சொல்லிடலாமா? எக்ஸாம்பிள், ஆடின்னு நினைக்கிறோம்னா கார்னு தீம் சொல்லிடலாம். ஓகே, ஷேசன் வந்து தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டா. ஓகே ஓகே, ஃபைன். சரி ஓகே, அப்போ நீ நினச்சிக்கோ, நாங்கள் கேட்குறோம், நானும் ஜெர்னாமாவும் கொஷின் கேட்குறோம்.
அஸ்லாம் வலைக்கம் சேனி சித்தி, அஸ்லாம் வலைக்கம் சர்ணாமா. அஸ்லாம் வலைக்கம் சேனி சித்தி, அஸ்லாம் வலைக்கம் சர்ணாமா. எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க, கீப் மெசேஜிங். வாலைக்கும் சலாம் சொல்லியிருக்காங்க ஜன்னமாம். வாலைக்கும் சலாம் வரமத்துள்ள ஹெப்ரிகாத்துஹூ சொல்லியிருக்காங்க. ஷேனும் வாலைக்கும் சலாம் டியார் சொல்லியிருக்காங்க. அஃப்னாஸ் கேஷன் வந்து கீப் மெசேஜிங் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது சொன்னது அம்ரின்மா. ஷேன் வந்து உன்னை தான் நினச்சேம்மா. நீங்கள் என்ன நினச்சாலும் நானும் சொல்லிடுவோம். அவள் ஜன்னமாவை கலாய்க்கிட்டா போல. ஒரு நல்ல கேமா விளையாடலாமே. அம்மா யாருமே நம்ம பாட்டு பாடுங்க. ஆ, ஜன்னாமாவும் சேர்ந்து சித்தி தான் இருக்காங்க. பாட்டு பாடுங்க, பாட்டுக்காங்க. Who are the silent watcher? ஷேன் வந்து நீனே நினச்சிக்கோமா, பட் தீம் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஜென்னமா வந்து நான் அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன், நீ படிக்கவே இல்லையே. என்ன ஜென்னமா, எனக்கு வரலையே. வாலைக்கும் சலாம் வந்தது. நீ என்ன நினச்சேன்னு சொல்லவே இல்லையே, வாய்ஸ் கிளியராக இல்லை. நான் வந்து அவள் பாகுபலியான்னு கேட்டா, ஆமாம் பாகுபலி தான், நான் பிரபாஷை தான் நினச்சேன்னு சொன்னேன், கரெக்டுன்னு சொன்னேன். ஷேன் சித்தி சொல்கிறாங்க, அம்ரி நீ வீட்டில் ஒரு ஆளை நினச்சிக்கோ, நம்ம வீட்டில் ஒரு ஆளை நினச்சிக்கோ. நினச்சிக்கலாம், நினச்சிக்கிட்டாலாமா. விளையாடுப்பி. எப்படி சித்தி க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கு நீ வந்து ஆன்சர் பண்ணணும். ஆச்சு, நீங்கள் சொல்லுங்க. நாங்க கண்டுபிடிக்கிறோம் அம்ரீன் அப்படின்னு சொல்றாங்க. ஆ ஓகே, வேற ஏதாவது நினைச்சோம். சேனு சித்தி வந்து நாங்க கண்டுபிடிக்கிறோம் அம்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த மெசேஜை நான் தான் படிச்சுட்டேன். நான் சொல்லுவேன். ஷேனு கேட்குறாங்க, அவங்க தொல்லை பண்ணுவாங்களா, நீ நினச்சா அது தொல்லை பண்ணுவாங்களா? ஆமாம் ஆமாம். என்ன மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவை எங்கள் ஃபேமிலி கேட்ட க்வெஸ்சனுக்கு மட்டும்தான் ஆன்சர் சொல்லணும். அப்படியா, சாரி. உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும்.
ஜர்ணாம எங்க போயிட்டீங்க நீ பேர் பாக்குறீங்கப்பா யார் அந்த சைலண்ட் வாட்சர் யார் அந்த சைலண்ட் வாட்சர் ஒன் மெம்பர் சென்ஸ்டியா அமைதி ஆயிட்டீங்க தொட்டில் ஆடுவாங்களா இல்ல இல்ல ஜன்னா வந்து சவத்த மாமா கேட்டிருக்காங்க தப்பே பாஸ் கொடுங்க சொல்றேன் ரெண்டு பேர் மூணு பேர் பாக்குறீங்க ஆனா ஒருத்தவங்க தான் மெசேஜ் சீ ரெண்டு பேர் தான் மெசேஜ் பண்றீங்க என்ன கேப்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க நீ விட்டுட்டு வாடி இங்கே தான் வரும் உங்கள் அத்தாவா எஸ் அதான் சேனிசித்தியே கேட்டுட்டாங்களே சேனிசித்தி நீங்கள் நினைங்க நாங்கள் சொல்கிறோம் உங்கள் வீட்டில் ஒருத்தர் நினச்சிக்கோங்க ஆ உங்கள் வீட்டில் ஒருத்தர் நினச்சிக்கோங்க இந்த கேம் அப்போவே விளையாண்டுருக்கணும் இப்போ விளையாடுறோம் யாருமே இல்லாமல் அப்போ நம்ம எல்லாருக்கும் நம்ம ஃபேமிலியை தெரியுமா அதே கீப் மெசேஜிங் குட் நான் கரெக்டாக சொல்லிட்டேன் எஸ் எஸ் அதுக்கு நீங்களே பிரில்லியன்ட் மேன் பிரில்லியன்ட் மேன் மேன் இல்லை மேன் ஏதோ ஒன்று வச்சுட்டு ஹஜா வந்து ஓகே குட் நைட் சொல்லிருக்கீங்க ஓகே ஹஜா நீங்க தான் அந்த சைலண்ட் வாட்சரா என் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்லிட்டு போங்க ஹஜா மச்சான் ஆன்சர் சொல்லுங்க ஓகே நினைச்சிட்டேன் அவங்க உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே சேனிச்சதிக்கு பிடிக்கும் டி வேறு க்வெஸ்சன் கேளு சரி பா நமக்கு ஏதாச்சு அதுக்கு ஆன்சர் சொல்லட்டும் கேம் ஆடிட்டு இருந்தேன் பப்ஜியா ஓகே 125 ஆயிடுச்சு பப்ஜி தான் சொல்றாங்க ரொம்ப பப்ஜி ஆடாதீங்க உடம்பு குண்டா இருக்காங்க இருப்பாங்களா ஜன்னா மாவா பிடிக்கும் அவங்க எப்படி ஒல்லி குச்சி மாதிரி இருப்பாங்களா ரொம்ப ரொம்ப குண்டா இருப்பாங்களா அதாவது சேர்த்து சித்தியா இல்லை ஜன்னம்மாவா இல்லைன்னா ரெண்டு பேருக்கும்
நீங்கள் அவ்வளவா பப்ஜி விளையாடக்கூடாது? இல்லை இல்லை. ரெண்டு பேருமே இல்லையா? குண்டு இல்லை ஒல்லி. அப்போ அப்போ இம்ப்ரான் மச்சான். எஸ் என்ன சொல்ல சீக்கிரம் அப்பயும் முடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு மேடம் ஃபேன் போட்டதான் நோ நாட் இன்றாங்க. அப்போ குண்டா இருக்க மாட்டாங்கன்னா அப்போ ஷேக் அங்கிள் தான். எஸ் எஸ் பாயா காலா. ஏ அவங்க வீட்டில் சேனு சித்தியும் ஜன்னம்மா மட்டும்தான் கேர்ள். ஜன்னம்மா தான் இல்லை இல்லை குண்டு இல்லை சொல்லிட்டாங்க. சேனு சித்தியும் இல்லை. அப்போ எல்லாருமே பாய் தானே? கரெக்ட் தான். சாச்சா அடிக்க மாட்டேன்மா. சாச்சா சேத்து சிதி தான் கரெக்ட் தான். நான் தான் நல்லச்சேன். என்ன போகுது உங்க தங்கச்சி? அப்ப ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? எனக்கு சேத்து சித்தி ரொம்ப பிடிக்கும். கரெக்டா இரும்பு வருது. அச்சா வந்து மாமி நிசார் வந்தானா? ம் வந்துட்டு போயிட்டான்ப்பா. ஐ திங்க் அவனும் விளையாடுறான்னு நினைக்கிறேன் பப்ஜி. எக்ஸ்கியூஸ் மீ, போதும். முடிஞ்சிருச்சு. சரி ஓகே பாய். ஷேனு ஹாஜா ஜர்ணம்மா எல்லாருக்குமே பாய். குட் நைட். ஸ்லீப் வெல். நான் இது க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே 1:30 ஆகிடும். ஓகே எல்லாருக்குமே குட் நைட் பாய். அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஜர்ணம்மா ஹாஜா ஷேனு எல்லாருக்குமே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஹாஜா வந்து இன்ஷால்லா நாளைக்கு பேசலாம். ம் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்ஷால்லா வாங்க. அஸ்லாம் வலைக்கம் சொல்லியிருக்காங்க. வலைக்கம் சலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. லாஸ்ட் வர ஷேன் வந்து ஓகேம்மா பாய் டேக் கேர் சொல்லியிருக்காங்க.